Hey guys, welcome back to my channel and now I'm Nandini. இந்த வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப காலமாக இந்தியாவில் வந்து சில ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம், கரெக்டாக? அதாவது குங்குமம் வைக்கிறது, அப்புறம் வந்து வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது, அந்த மாதிரி சில ஹேபிட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ட்ரெடிஷ்னலாகவே சில பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, கரெக்டாக? ஸோ சில ட்ரெடிஷன்ஸ்லாம் வந்து உண்மையாகவே நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் பொருந்தும், ஆனால் சிலது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் சரி இருக்காது, லைஃப் ஸ்டைலுக்கும் சூட்டபுளாக இருக்காது, ஓகே? ஸோ அந்த மாதிரி சூட்டபிள் ஆகாத ட்ரெடிஷன்ஸ்லாம் நம்ம வந்து பாதியிலே விட்டுட்டு வந்திருப்போம், கரெக்டா? ஸோ எந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது அந்த காலத்தில், இப்போ வரைக்கும் வந்து நம்ம பண்ணலாம், எதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஹெல்த்துக்கு குட், எதெல்லாம் ஆக்சுவலி லைஃப் ஸ்டைலுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் கைஸ். அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆன் தேட் லிஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் கைஸ். ஆல்ரெடி நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அந்த லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ ஃபாஸ்டிங் பற்றி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பழைய காலத்துலேருந்தே வந்து ஹஸ்பண்ட்காக வரதும், அப்புறம் வந்து ஃபேமிலிக்காக வரதும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்னால நம்ம லேடிஸ் அண்ட் சில மேல் கூட வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. எஸ் அண்ட் வந்து சில பீப்புள் வந்து ரம்ஜான்காக வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க, அந்த மாதிரி சில பீப்புள் வந்து ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி காட்காக விஷ் பண்ணிட்டு வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க, கரெக்டாக? ஸோ ஃபாஸ்டிங்லேயுமே வந்து நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ். அது ஆல்ரெடி நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், அகெயின் ஒரு குட்டி ரீகேப் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு லீட் பண்ணும், அண்ட் உங்களோட பாடி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், அண்ட் ப்ராப்பர் டைஜஷனுக்கு எயிட் பண்ணும், அண்ட் வந்து நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெள்ளத்தில் ஹெல்ப் பண்ணும் கைஸ். ஸோ வந்து நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வண்டர்ஃபுல் ட்ரெடிஷன்ஸில் வந்து ஒரு அற்புதமான நம்ம உடம்புக்கும் வந்து நல்லது பண்ணக்கூடிய ட்ரெடிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டிங்கு ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்கார். அதுதான் கைஸ், காலையில் எழுந்து சூரிய நமஸ்கார் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடிக்கு அவ்வளோ பயங்கரமான பெனிஃபிட்ஸ் அது கொடுக்குது, ஓகே? ஃபுல்லாக உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம சூரிய நமஸ்கார். ஸோ எவ்ரிடே மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து வெளியில் வாக்கிங் போகணுமோ இல்லைனா வந்து ஜிம்முக்கு போகணுமோ, பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் விட நீங்கள் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு டெரஸில் போயிட்டு சூரிய நமஸ்கார் பண்ணிங்கனாலே போதும் கைஸ், உங்களுக்கு ப்ராப்பராக பாடி ஷேப் அமையும், ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் வெயிட் லாஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி ஸ்லிம்மாக தான் இருக்கீங்க அப்படின்னா அது மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், அண்ட் பாடியில் இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸ்க்குமே வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறது தான் சூரிய நமஸ்கார் கைஸ். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அண்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ரொம்ப அழகான ஒரு எக்ஸலண்ட் வே ஆஃப் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்கின் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக க்ளோ ஆகும் கைஸ், அண்ட் வந்து உள்ளே எந்த பிரச்சனையுமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப 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 அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் ஒன் ஆன் த லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையால் சாப்பிட்றது கைஸ். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சாதாரணமாகவே கையால் தான் சாப்பிட்டுட்டு வந்துட்ருந்தோம், கரெக்டாக? இப்போ தான் ரொம்ப ஃபேஷன், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் அப்படின்ற பேரில் வந்து எல்லோரும் ஸ்பூனில் தான் சாப்பிட்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்பூனில் தான் சாப்பிட்றாங்க, கரெக்டாக? அதுவும் முக்கியமாக வந்து ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணுறவங்க, வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த கேஸில் எல்லாருமே ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணவோ இல்லை சாப்பிட்ட அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ எங்கேயுமே வந்து ஃபெசிலிட்டி வந்து அவங்களுக்கு டக்குன்னு கிடைக்காதனால டக்குன்னு அவங்க வந்து ஸ்பூனை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. பட் ஆனால் என்ன திங்னா கைஸ், நம்ம வந்து கையால் சாப்பிடும்போது கையாளம்பிட்டு ப்ராப்பராக கையால் நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு அப்படின்னா, அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட உடம்புக்கும் நமக்கும் நம்ம மைண்டுக்கும் அந்த சாப்பாடோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, சரியா? ஸோ நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிட்றோம், சாம்பார் சாதமா தயிர் சாதமா எதுனாலும் நம்ம அதை கையால் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டோட நமக்கு ஆக்சுவலி ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அது வந்து நமக்கு உண்மையாகவே வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் ஒன்று கொடுக்கும் கைஸ். இன்னொரு திங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கையளமிட்டு கையில் சாப்பிட்றீங்கன்னா கையில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற குட் பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது. உடம்புக்குள்ளே போகும்போது அது உடம்புல இருக்கிற பேட் பாக்டீரியாவை எதிர்க்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, ஓகேயா கைஸ்? அண்ட் இன்னொரு திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கையால் சாப்பிடும்போது சாப்பாடு வந்து ஸ்பூனால் சாப்பிட்றத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் கூட. அண்ட் நிறையா பேரும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? கையால் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பாடு அப்படின்னா ஒரு கனெக்ஷன் ஏற்படும், அந்த வந்து ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற சூப்பர் ட்ரெடிஷன்ஸில் வந்து கையால் சாப்பிட்றது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் போகலாம் கைஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜுவல்ரி போடுறது. ஆமாம் காய்ஸ், ஜுவல்ரி போடுறது அப்படின்றதுமே கூட வந்து ஒரு சூப்பர் ட்ரெடிஷன்ஸ் தான். ஜுவல்ரினா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, சும்மா ஜஸ்ட் கவரிங்கில் வாங்கிட்டு ஒரு 10 ₹15 வந்து மோதிரமோ கம்பலோ போடுறது அது நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து ரியல் ஜுவல்ரி மேட் வித் கோல்ட் சில்வர் அந்த மாதிரி. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து இடுப்புக்கு கீழே போடுற எல்லா ஆர்னமெண்ட்ஸும், லைக் காலில் வந்து மேரீட் லேடிஸ் வந்து மெட்டி போடுறாங்க, அண்டு வந்து சில கேர்ள்ஸ் வந்து கொலுசு போடுறாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து வெள்ளியால் பண்ணப்பட்டதை வந்து இடுப்புக்கு கீழே இருக்கிற பார்ட்டில் வந்து போடணும், அண்ட் இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக வந்து கோல்டால் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சில தாட்ஸ் இருக்குது பீப்புளுக்கு. அது எதனால் அப்படின்னா, வந்து கோல்டு அப்படின்றது வந்து சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளை சுற்றி சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து குறைக்க ஹெல்ப் பண்ணுமா கோல்டு போட்டிங்க அப்படின்னா. ஸோ வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ரொம்ப பெரிய செயின், ரொம்ப பெரிய கம்பல் அந்த மாதிரிலாம் எவ்ரிடே நீங்கள் போடணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது காய்ஸ். சும்மா நார்மலாக எவ்ரிடே யூஸ்க்கு போடுற மாதிரி சிம்பிள் ஜுவல்ரி நீங்கள் கோல்டால் போட்டாலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குன்றது நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது, அண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வெள்ளி போட்டிங்க அப்படின்னா, வெள்ளியோட ஜுவல்ரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து பாடி ஃபுல்லாக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அது ஹெல்ப் பண்ணும், ப்ராப்பராக பிளட் வந்து சர்க்குலேட் ஆகாது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சில ரீடிங் சொல்லுது. அண்ட் இன்னொரு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் நீங்கள் போடும்போது வந்து கோல்டு, நமக்கு கோல்டு பிடிக்குதில்ல, சளி பிடிக்குதில்ல, அதுக்கெல்லாம் கூட வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதுக்கு வந்து வெள்ளி ஜுவல்ரி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க காய்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் ஆன் த லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கும், என்ன அப்படின்னா, காப்பர் பாத்திரத்தில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கிறது காய்ஸ். இது வந்து ரொம்ப 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 அமேசிங்கான ட்ரெடிஷன் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் பாத்திரத்தில் வந்து சில பேர் வந்து, இல்லை காப்பர் சொம்பில், ஓகேவா, காப்பரால் செய்யப்பட்ட சொம்பு, ஓகேவா, அதில் வந்து தண்ணி, குடிக்கிற தண்ணியை ரொப்பி வச்சுட்டு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிப்பாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? காப்பர் பாத்திரத்தில் தான் நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி குடிக்கும்போது அது வந்து நம்மளோட ஃபுல் பாடிக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குது காய்ஸ். அது வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை வளர்க்க ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் காப்பர் பாத்திரத்தை தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா. அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், காப்பர் பாத்திரத்தில் தண்ணி தவிர வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது காய்ஸ். அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. காப்பர் பாத்திரத்தில் வந்து நீங்கள் தண்ணி தவிர எது ஸ்டோர் பண்ணாலும், லைக் இளநீர் கூட ஸ்டோர் பண்ணவே கூடாது, ஓகே, இளநீர் கூட ஸ்டோர் பண்ணாதீங்க, வேறு எதுவும் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் காப்பர் பாத்திரத்தில் வச்சு நம்ம குடிக்கிறது தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. மற்ற ஏதாவது வந்து காப்பர் பாத்திரத்தில் வச்சு சாப்பாடோ இல்லைன்னா இளநீர் கைண்ட் ஆஃப் வாட்டரோ அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் ஜூஸோ நீங்கள் அதில் வச்சு ஸ்டோர் பண்ணி குடிக்கலாம், உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா வேறு தண்ணி இல்லாமல் மற்ற விஷயத்தை வந்து, மற்ற பொருளை வந்து நம்ம காப்பரோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அது உடம்புக்கு சிவியர் டிஸ்அட்வான்டேஜஸை கொடுக்குது, ஓகேவா. அந்த மாதிரி ரீசெண்ட் ஸ்டடீஸ் கூட வந்திருக்கு, ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட நடந்தது காய்ஸ், ஓகே. ஸோ நீங்கள் எப்பவுமே காப்பர் வெசலில் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் குடிக்கிறது தான் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது காய்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ காய்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது, உண்மையாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் என்னோடய வீடியோஸ் நிறையா நான் போட்டிருக்கேன், நிறையா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் வித்தியாசமாக பண்ணணும், இந்த டாப்பிக்கில் பேசணும், இல்லை இந்த இடத்துக்கு நீங்கள் போய் எனக்கு வ்ளாக் பண்ணி போடுங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கூட, நீங்கள் என்ன பிளேஸுன்றதே எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து வேறு ஏதாவது டாப்பிக்ஸில் நீங்கள் பண்ணணும், இது மாதிரி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு எது இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.